வணக்கம் நேயர்களே. டீ பிளேண்டி ரெண்டும் இல்லாதவர்கள் இன்றைய காலத்தில் இருக்க முடியாது. பலருக்கு அது ஒரு கலை. இடமின் ஒன்று அப்படி பிளேண்டி குடிக்கணும், டீ குடிக்கணும், மதியம் குடிக்கணும், மாலை குடிக்கணும், இடம் கொடுக்கணும், இரவு குடிக்கணும், படுக்கைக்கு போகும்போது குடிச்சிட்டு படுக்கணும், அது ஓகே. அது அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து, விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. ஆனால் ஆபத்துகளும் இருக்கிறது. என்ன மாதிரி ஆபத்து இருக்கிறது? சில பேர் வந்து சில சில டீ குடிப்பாங்க, பிளேண்டி குடிப்பாங்க, குடித்த கையோட 5 நிமிஷத்துக்குள்ளே பிள்ளை கொஞ்சம் தண்ணி தாமா ரெண்டு தண்ணியும் மனம் ரெண்டு குடிப்பாங்க. இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. டீ குடித்த பிறகு, பிளேண்டி குடித்த பிறகு 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. குளிர் தண்ணி குடிக்கக்கூடாது. குடிச்சிங்கன்னு சொன்னால் முதல் பிரச்சனை உங்களோட பல்லில் ஏற்படும், பற்களுக்கு பிரச்சனை. ரெண்டாவது வந்து உங்களுக்கு நுரையீரல் பாதிப்படையும். மூன்றாவது அல்சர் ஏற்படும், வயிற்று புண்கள் ஏற்படும், அது மாற்றவே முடியாததாக மாறிவிடும். இது மூன்றும் மிக முக்கியமானது. பல்லில் பிரச்சனை வருது, அதே போல் வந்து நுரையீரலில் பிரச்சனை ஏற்படும், அல்சர் ஏற்படும், வயிற்று புண்கள் ஏற்படும். இந்த மூன்றும் நாங்கள் டீ அல்லது பிளேண்டி குடித்தா பிறகு 30 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி குடித்தோம்னா இந்த பிரச்சனை நாங்கள் சந்திச்சே ஆக வேண்டும். மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இது தவிர சூடும் குளிரும் சமநேரத்தில் ஒரு சிறிய இடைவெளியில் வந்து எங்கள் உடலுக்கு செல்லுகின்ற பொழுது அது எங்கள் உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். தொண்டை வலி ஏற்படும். தொண்டை வலி ஏற்பட்டால் இருமல், சளி ஏற்படும். நுரையீரல் பாதிக்கப்படுகிறதுக்கு இது காரணமாக இருக்கிறது. எனவே ஒரு சாப்பாட்டு சாப்பிட்றோம் அல்லது டீ பிளேண்டியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அல்லது அதுக்கு முதல் எவ்வளவு நேரத்துக்கு பிறகு நாங்கள் அடுத்த உணவையோ அடுத்த நீராகாரத்தையோ எடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், சாப்பிடுவதற்கு 20 நிமிஷத்துக்கு முதல் தண்ணீர் குடிக்க வேண்டும். நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்? தண்ணி குடித்தோம்னு சொன்னால் வயிறு ஃபுல்லாகிடும். அப்போ 20 நிமிஷத்துக்கு பிறகு சாப்பிடும்னு சொன்னால் அளவாக சாப்பிடலாம். சில பேர் என்ன செய்வாங்க, சாப்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும், மற்ற கையால் தண்ணி விடுது ரைட் அடுத்த கொங்கிரீட் போடுவாங்க இல்லையா, அப்படியே குழச்சி குழச்சி அப்படியே அடி கலவி அடிக்கிற மாதிரி. சில பேர் சாப்பிட்டு முடித்தோன்னா அப்படியே கோப்பையை கொண்டு கலவி கொடுத்துட்டு கொண்டாமா தண்ணியை ரெண்டு அப்படியே செம்பு ஃபுல்லாக அடுத்து மழை மழை பிளாக பிளாக குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து உணவு செரிமானத்திற்கு மிகவும் பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போ உணவு சாப்பிட்ட பிறகும் உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. 20 நிமிஷம் கழித்து குடிக்கணும் அல்லது சாப்பிட்றதுக்கு முதல் தண்ணியை குடிச்சிட்டு அளவாக சாப்பிடலாம். இதை விட மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வந்த விஷயம், டீ பிளேண்டி சூடாக குடிச்சிட்டு 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தண்ணீர் குடிக்கவே கூடாது. குடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் வரும், நுரையீரல் பிரச்சனை வரும், பற்களில் பிரச்சனை வரும், அதே போல் உங்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சூடும் குளிரும் சம நேரங்களில் சில இடைவெளி நேரத்தில் வந்து உட்புகுவதனால் பாரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் டீ பிளேண்டி குடிக்கிறதும் ஆபத்து, குடித்த உடனே தண்ணியை குடிக்கிறதும் பேராபத்து. விளங்கிக் கொள்வோம், புரிந்து கொள்வோம், செயற்படுவோம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.